அருமனை அருகே நிச்சயதார்த்தம் நடக்க இருந்த நிலையில் இளம்பெண் காதலனுடன் ஓட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே மஞ்சாலுமூடு வெட்டுவிளை பகுதியைச் சேர்ந்த 22 வயது இளம்பெண் தாயாருடன் வசித்து வந்தார். அந்த இளம்பெண்ணின் தந்தை பல வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். இதனால் இளம்பெண் தாயாருடன் வசித்து வந்தார். தாயார் காய்கறி வியாபாரம் செய்து வந்தார். இந்நிலையில் சில நாட்களில் இளம்பெண்ணுக்கு வீட்டார் பார்த்த மாப்பிள்ளையுடன் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற இருந்தது. இந்த நிலையில் சம்பவத்தன்று அதிகாலையில் தாயார் வழக்கம் போல் வியாபாரத்திற்கு சென்று விட்டார். அப்போது வீட்டில் இளம்பெண் தூங்கிக் கொண்டிருந்தார். வியாபாரத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது அங்கு மகளை காணவில்லை. மேலும் அவருடைய செல்போனை தொடர்பு கொண்ட போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த தாயார் விசாரித்த போது காதலுடன் மகள் ஓடியது தெரிய வந்தது. இதுகுறித்து அருமனை போலீஸ் நிலையத்தில் அவர் புகார் கொடுத்தார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.